வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து மே 1ஆம் தேதி, அதாவது உழைப்பாளர் தினம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூட்டர் கிளப் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். இன்கேஸ் நம்ம மக்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கூட்டர் கிளப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பைக் கிளப் தான் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஸ்கூட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் பெருசாக கண்ணில் மாட்டல. அவர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் வந்து மே 1ஆம் தேதி 2023 வந்து இந்த ஸ்கூட்டர் கிளப் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்கூட்டர் கிளப்புக்கான நேம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் கோ. ட்விஸ்ட் அண்ட் கோ அப்படின்னா ட்விஸ்ட் த த்ராட்டில் அண்ட் கோ அப்படின்னா, ஏன்னா ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே த்ராட்டில் பிரேக் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இது பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி மிஷின், தட் மீன்ஸ் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் டைப்பு, வீட்டு டு ஆஃபீஸ், ஆஃபீஸ் டு வீடு அப்படின்னு போகிறவங்களுக்கான ஸ்கூட்டர் தான் இது வந்து பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் பர்பஸ். ஆனால் நிறைய பேருக்கு வந்து போயிருப்பீங்க, லாங் டிரைவ் அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்க. அங்கே போகும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸில் வருவாங்க. இவங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் ஸ்கூட்டர்ஸாக இருப்பாங்க. ஏன் ஒரு என்டையர் ரைடுமே வந்து ஸ்கூட்டராக இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு தாட். இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 மந்த்ஸாக வந்து இதை பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஒரு லீவ்னால ஆரம்பிக்கலாம், ஒரு பப்ளிக் ஹாலிடேல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளப்பு வந்து இன்னைக்கு 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் எது பண்ணிங்கன்னா, லைக் நம்ம டெலிகிராம் ஆப்பில் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக நான் வந்து இந்த கிளப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ட்விஸ்ட் அண்ட் கோல்னு சொல்லிட்டு நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுலேயும் நான் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் கோ சம்மந்தமாக நான் டீட்டெயில்ஸ் நான் வந்து அதில் போடுவேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்கூட்டர்ஸில் வந்து 99% பீப்புள் வந்து ஹாஃப் எஸ் ஹெல்மெட்டும் ஸ்லிப்பர்ஸ் போட்டு போவாங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். பட் நம்மளோடது பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதாவது கார்த்திக் இன்னசென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸு, சாரி க்ளவுஸ் இல்லை ஷூஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஷூஸ் போட்டு போவீங்க, பட் அது மோஸ்ட்லி வந்து அது கேஷுவல் ஷூஸாக இருக்கலாம், ஃபார்மல் ஷூஸாக இருக்கலாம். பட் ஒரு ரைடுக்கு எங்கேயாவது வரீங்க, இல்லை ஒரு மீட்டுக்கு எங்கேயாவது வரீங்க, இன் ஃபியூச்சரில் சொல்கிறேன், வரீங்க அப்படின்னா ஷூஸ் அண்ட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மேண்டட்ரி. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு ஸ்டட்ஸு, ஸ்டீல் பேர்டு, வேகா, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்தே உங்களுக்கு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சஸ்ஸு, எஸ்எம்கே, ஆக்ஸார், இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹெல்மெட்டோட இது மாறும். பட் என்னோட சஜஷன் ஆஸ் கார்த்திக் இன்னசன், பிகாஸ் நான் ஒரு என்ன நிலமையில வந்து இப்போ வந்திருக்கேன்னு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறதுனா ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து இட்ஸ் அ மேண்டேட்ரின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஷூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் நார்மலாக ஒரு மீட்டுக்கு வரீங்க, இல்லை மீட்டுக்கு வரனா கூட நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் கூட போடணும்னு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு ரைடு வரீங்க, ஃபியூச்சரில் ஒரு ரைடுக்கு வரீங்க, எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஷூஸ் கம்பல்சரியாக இருக்கணும். அண்ட் ரைடிங் ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸை வந்து இது நான் மேண்டேட்ரியும் சொல்ல மாட்டேன், ஆப்ஷனலும் சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பத்தில் நான் விட்டுறேன். பிகாஸ் ரைடிங் ஜாக்கெட்டுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வந்து நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்லையும் கூகுள்லையும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ரைடிங் ஜாக்கெட்டோட காஸ்ட் வந்து நார்மலாக வந்து 5,000-6,000 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்னொரு இப்போ வர ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து 3,000-4,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் கூட நீங்கள் பாருங்கள், கூகுள் அண்ட் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு க்ளவுஸும் கிடைக்கும், அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் உங்களுக்கு க்ளவுஸும் கிடைக்கும், ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ரைடு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னா எங்கள் கிளப், நான் கிளப்பை வந்து சிம்பிளாக தான் நான் வச்சுருக்க போகிறேன். மந்த்லி 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே, ஏன்னா மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் நிறைய பேருக்கு லீவ் இருக்குது, இல்லை சண்டே ஒரு நாளுக்கு லீவ் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு ஷார்ட் ரைட், ஓவரால் கிலோமீட்டர்ஸ் லைக் 250 கிலோமீட்டர்ஸ் இன்னும் அரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிளேஸ்க்கு நம்ம ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம். அப்புறம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு லாங் டிரைவ் பிளான் பண்ணலாம். லாங் டிரைவ்னா நீங்கள் உடனே வந்து லேலடாக்கு நினச்சிடாதீங்க, நான் சொல்கிறது இன்ஜின் தமிழ்நாடு லைக் ஏலகிரி, ஏற்காட், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன் ஸ்கூட்டர் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், ஒர்க்கு நம்ம ஓடிட்டு வீக்கெண்டில் நம்ம சும்மா இது பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ யாராச்சும் ஸ்கூட்டரில் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் போகணும், ப்ராப்பராக போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நேம் கார்த்திக் கணேசன், KG 360. ஸோ அதுக்கான இது இன்ஸ்டாகிராம்லையும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் கார்த்திக் கணேசன், KG 360 சைனிங்.